வணக்கம். அக்ஷு சமையலில் இன்னைக்கு பட்டாணி சாதம், அதாவது பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒரு கப் பாஸ்மதி அரிசி, ஒரு கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் அல்லனா ஃப்ரோசன் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மூணுலேருந்து நாலு பெரிய பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மூணில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், மூணில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, நாலு ஏலக்காய், நாலு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஆறு கிராம்பு. முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது நல்லா காஞ்ச உடனே ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது சாஃப்ட் ஆகி பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கூட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு கப் பச்சை பட்டாணியை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்து ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு உடனே அரிசி நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மல்லி இலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு அரை நிமிஷம் வறுத்தா போதும். கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுட்டா போதும். ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன். இது வந்து பட்டாணி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை ஒரு நல்லா இருக்காது, அதனால் நிறைய புதினா இலை, கொத்தமல்லி இலைலாம் முடிஞ்சால் போடுங்க. ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் பாஸ்மதி அரிசி, அல்லனா உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா திறந்து லேசாக கிளறி விட்டு எடுத்தீங்கன்னா பட்டாணி சாதம் தயார். இது வெங்காய ரைத்தா கூட பரிமாறினா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஒரு அவசரத்துக்கு யாராவது வந்தால் கூட சட்டுன்னு பண்ணி அசத்திடலாம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.